ராஸ் அப்பா என்ன கவி இப்படி பேசிட்டு இருக்காவ சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் கூட்டிட்டு போ ஜெலியே கேதுக்கு கல்யாணம் பண்ணனியே இதெல்லாம் ஒரு சின்ன அல்ப விஷயம் என்ன அதிகமா இருக்கே குடிக்கட்டோனி பேப்பர் கீழ போட்டு வச்சே அதுக்கு போய் என் புள்ள கேதுக்கு தண்டனை கொடுக்க நினைக்காம பாட்டி பாவக்கா என் புள்ள கல்யாணம் முடிஞ்சிருக்க அவள நிம்மதியா வாழ விடுங்கக்கா என்னது பாட்டியா மறுபடியும் என்ன பையனை பாட்டி வருது பெரிய மன்னனை கூப்பிட்டு இருந்தா திடீர்னு என்ன வாழ்வு வந்துட்டு உனக்கு என் பிள்ளைக்கு பாட்டி வருதுல அதான் அப்படி சொன்னேன் ஒழுங்கா உன் மாவளை வந்து கூட்டிட்டு போயிரு இந்த மாதிரி ஆட்கள்லாம் எங்களுக்கு ஆவாது சேராது ரோஸ் அப்பக்கா எல்லாம் கேட்டதெல்லாம் கொடுத்துட்டேன் திரும்ப திரும்ப இந்த அல்ப விஷயத்துக்குலாம் என் வீட்டு முன்னாடி வந்து பேசியது நல்லவா இருக்கு உங்க மாமியார் இப்படி தெருவில் வந்து பேச வேணாம்னு சொல்லுவீங்கக்கா எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல நான் உங்க வீட்டுக்கு பொண்ணு கட்டி தந்திருக்கேன் நீ சாதாரணமா நினைக்கிறதான் சொல்லுங்க போங்கக்கா உங்க மாமியார் இருக்கிறதுனால தான் நான் ஒண்ணும் சொல்லாம இருக்கேன் முதல்ல அவங்கள உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க நீ பேசிட்டு இருந்தா அடிச்சிருவியோ முதல்ல ஒரு மாதிரி நடிச்சிட்டு இருந்தா இப்ப வேற மாதிரி பேசிட்டு இருக்கே என்ன உன் பேச்சு செய்க ஒண்ணும் சரியில்ல ஒழுங்கா வந்து உன் மாவளை கூட்டிட்டு போயிரு இப்படிதான் பக்கத்து தெருவுல பொண்ணு கட்டி தந்த வீட்டை மாப்பிள்ளை வீட்டுக்காரவ இப்ப இப்படி சண்டை போட்டுட்டே இருந்தவ அப்புறம் அங்க என்ன ஆச்சு தெரியுமா பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் சேர்ந்து போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாவ உடனே போலீஸ் வந்து அந்த மாப்பிள்ளை வீட்டுல உள்ளவங்க எல்லாம் தூக்கிட்டு போய் செயல வச்சுட்டாவ இந்த மாதிரி சண்டை போட்டு இருந்தாச்சுனா பக்கத்து வீட்டுக்காரவி எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாவக்கா ஓஹோ எங்களை போலீஸ்ல தள்ளிடுவேன்னு சொல்லாம சொல்லி காட்டுறியோ ஓம் பிரச்சனைக்கு எதுக்கு பக்கத்து வீட்டுக்காரவிய கம்ப்ளைண்ட்டுக்கு போனோம் நீ தான் கொடுக்க போறான்னு நேரடியா சொல்லு ரொம்ப தான் நடிச்சிட்டு இருக்க டோபாமண்ட இதெல்லாம் நாங்களே கேட்கல கல்யாணத்துக்கு முன்னாடியே நீ செய்வேன்னு சொல்லி தான் ஒப்பு கொண்டிருக்கா அப்படி இருக்கும்போது உன்னையே தான் தூக்கிட்டு போய் உள்ள வைப்பாவ ஞாபகம் வச்சுக்க எத்த இப்படி தெருவில் என்ன பேசாதங்க ஐய் நான் போட்டு போடல ரோசாப்புக்கு பயம் வந்துட்டேன் இப்படியே மெயின்டைன் பண்ணுவோம் எத்த எல்லாரும் எங்களை தானே தப்பா நினைப்பாவேன் இப்படி பொண்ணு கட்டின வீட்டில் வந்து நம்ம சண்டை போடியது நல்லா இல்லை வாங்கத்த போவோம் எதா இருந்தாலும் வீட்டுக்கு வரும்போது பேசிடும் நீ அப்போ இவளுக்கு பயப்படுறியோ போலீஸ்ல நம்மள பிடிச்சு கொடுத்துருவானே இல்லத்த என்னதா இருந்தாலும் சரோஜா நம்ம குடும்பம் ஆயிட்டா நம்மளே நம்ம குடும்பத்தை எதுக்கு தெருவில்ன்னு அசிங்கப்படுத்தணும் அதுக்கு தான் சொல்லியே வாங்க நம்ம வீட்டுக்கு போயிடுவோம் ரொம்ப பயந்துட்டு வீட்டுக்கு பேர் மண்ணில் சொல்லி கூப்பிடுது நீ பண்றது எதுவுமே சரி இல்லை ரோஷா இந்த டோப்பமண்டிக்கெல்லாம் நீ பயந்துட்டு இருந்தா திரும்ப திரும்ப நம்ம தலையில முளகரைச்சிட்டே தான் இருப்பா எத்தவ நம்ம கேட்டதெல்லாம் கொண்டு தந்துட்டல்ல தரமாட்டேன்னு சொல்லியிருந்தா நீங்க கேட்டிருக்கலாம் அவதான் தந்திருக்க வேற எதுக்கு சும்மா வந்து கேட்டுட்டு இருக்கேன் அவ பேப்பர் போட்டது என்ன அதிகமா இருக்குன்னு போட்டாலும் அதனால எப்ப பார்த்தாலும் பொண்ணை கூட்டிட்டு போ பொண்ணை கூட்டிட்டு போன்னு சொல்லக்கூடாது அவ என் வீட்டுக்கு வந்திருக்க மூத்த மருமக ஒன்றும் சொல்லாதங்கத்த வாங்க போவோம் சரி பண்டதான் தந்துட்டேன் உனக்கு நிறைஞ்சு போச்சுன்னு ஊர் வழக்கத்துக்கே கொடுத்துடலாம் பாத்திரம் இவன் என்னைக்கு வாங்கி தருவாளாம் சரோஜா அத்தை கேட்காவில் பாத்திரம் எப்போ வாங்கி தருவா ஏக்க தராம எங்க போறே இந்த பலகாரமே தந்துட்டேன் எப்போ கைக்கு ரூபா வருதோ அப்போ எல்லா பொருளும் வாங்கி தந்துடுவேங்க்கா எப்போ கைக்கு ரூபா வரும் எப்போ உங்க வீட்டுக்கு பொருள் வருதோ அப்போ ரூபா வந்துட்டுன்னு அர்த்தம் என்னைக்கு எங்க வீட்டுக்கு பொருள் வரும் என் கைக்கு ரூபா வந்த அன்னைக்கு பொருள் வரும் என்ன டோப்பா வந்து உனக்கு நக்கல் அதிகமாயிட்டோ இந்த ரோஷா உனியை பார்த்து பயப்படுறாங்கிறதுக்காக திமிர எடுத்து பேசிட்டு தெரியுறியோ ஒழுங்கு மரியாதையா நாலு நாள்ல பொருளை கொண்டு வந்து இறக்கியா இல்லைன்னு வச்சுக்கோ உன் மவளை கூட்டிட்டு வந்து உன் வீட்டுல விட்டுருவேன் நீ சொல்லிய போலீஸ்க்கெல்லாம் நான் ஒன்றும் பயப்பட மாட்டேன் எல்லா விவரமும் எங்களுக்கும் தெரியும் நாங்களும் பழைய இடத்துல எல்லாத்தையும் பார்த்து தான் வச்சிருக்கோம் பக்கத்து வீட்டுக்காரவிய கம்ப்ளைண்ட் கொடுப்பா அவளை கம்ப்ளைண்ட் டோப்பமண்டா ஒன்றும் தெரியாத கிராமத்து கிளவின்னு நினச்சிக்கிறாதே நான் ஈட பேனாக்கி பேனை பெருச்சாலி ஆக்கிடுவேன் வா வீட்டுக்குள்ளேயே பொந்தடிச்சு உள்ளேயே வர விட்டுருவேன் பாட்டுக்க ஐயோ கிளவி ஈஸியாக ஏமாத்திடலாம்ல நினச்சேன் அது என்னமோ பேனை ஈரணி பெரிய பெரிய கதெல்லாம் விடுது ஹே என்னதான் பண்ணுது நானும் பார்க்கேன் நான் யாரு பெருச்சாலியை வீட்டுக்குள்ள விட்டா அதை பிடிச்சி சூப்பு வைப்பேன் அதே இந்த கிளவிக்கே ஆட்டுக்கால் சூப்புன்னு சொல்லி கொடுப்பேன் ம் வாரட்டம் பார்த்துக்கிறேன் என்ன டோப்பமண்டி யோசிச்சுட்டு இருக்கே என்ன நாலு நாளுக்குள்ள பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டுல வைக்கணும் இல்ல உன் மாவா இந்த வீட்டுக்கு வந்துடுவா சொல்லிவிட்டேன் சரி பெரியம்மா நான் பணம் வந்தோடனே வாங்கி வந்து தந்துடுவேன் நீங்க போங்க ரொம்ப நேரமா கால் உடச்சல நின்னுட்டு கீழே எங்களுக்கு போக தெரியும் ஏ ரோஷா வா போலாம் சரோஜா எதுக்கு இந்த மாதிரி பண்ணா எங்க மாமியார் இருக்கவளேன்னு தான் நான் சமாளிச்சு விட்டுருக்கேன் என்ன வடியட்டோனே இவ்வளவு பேப்பர் வைப்பாவே நீ எங்களை ஏமாத்துறதுக்கு தான் இவ்வளோ பேப்பரை வெட்டி உள்ளே போட்டிருக்கான்னு எங்களுக்கு தெரியும் பாத்திரம் முழுக்க பேப்பரை தான் நிறச்சி வச்சிருக்கா மேலே மட்டும் தான் கொஞ்சோளம் பலகாரம் இருந்து அது மட்டுமே அந்த பாத்திரம்
இந்த மாதிரி ஒரு வேலை பாப்பன்னு நினைச்சு கூட பார்க்கல சரோஜா. உன்கிட்ட நான் எத்தனை தடவை தான் சொல்ல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ முதல்ல இந்த மாதிரி தான் செய்வான்னு தெரிஞ்சிருந்தா நான் விஜய்க்கு வேற இடத்துல பொண்ணு பார்த்திருப்பேன். நீ எல்லாத்தையும் நான் கரெக்டா செஞ்சிருவேன்னு சொன்ன. இப்ப பாரு என் மாமியாட்ட நான் எல்லாத்துக்கும் சமாளிச்சு சமாளிச்சு விட வேண்டியிருக்கு. இல்லைன்னா உன் கூட தினமா நாங்க சண்டை தான் போட்டுக்கிட்டு இருக்கணும். இங்க பாரு சரோஜா, ரூபா வருது வருதுன்னு போய் சொல்றியோ என்ன சொல்றியோ எனக்கு தெரியாது. ஆனா நாலு நாளையில பொருட்கள்லாம் வாங்கி கொடுக்க பாரு. என் மாமியாட்ட என்னால பேச்சு வாங்கி முடியல. உன்னால அவிய தினாம என்ன ஏசிட்டு இருக்காவ. என் மாமியார் கோணம் உனக்கு தெரியும்ல. தெரிஞ்சிருந்தா நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம் சரோஜா? என்ன பண்ணுவியே அது பண்ணுவியே. நாலு நாள்ல பொருளை வாங்கிட்டு போடக்கு பாரு. நான் வரேன் சரோஜா. ம், சரிக்கா. என்ன ரோசா இப்படி பேசிட்டு போது? அந்த பாத்திரத்துல பேரெல்லாம் மறைச்சு கொடுத்துருந்து நான் வேற கண்ணை விஞ்சி அதை பார்க்காமல இருந்திருக்கேன். பாத்திரம் தான் அந்த பேரை அழிச்சுட்டா அது கொடுத்துருக்கலாம். சேய், நாலு நாள்ல பாத்திரம் வாங்கிதான் பாத்திரம் வாங்கிதான் இந்த ரோசாப்பும் பேசுது. நான் ரூபாய்க்கு எங்க போவேன்? இப்பதான் கல்யாணத்தை முடிச்சு கொடுத்துட்டு வந்திருக்கு. அதுக்குள்ள அதை செய்ய இதை செய்ய நான் என்ன செய்யறது? கொஞ்சம் கூட பொறுமையே கிடையாது. பிக்கினஸ் கிட்ட போய் ரூபாய் ஏதாவது இருக்கான்னு கேட்டு பார்த்துட்டு வருவோம். மைனா, கதவை சாத்தி வை, நான் மாமா வீட்டுக்கு போயிட்டு வரேன். ஏங்க, நேத்து என்ன நடந்துச்சு தெரியுமா? நான் உங்க கூட போன்ல பேசிட்டு இருந்தேன்ல, அப்போ கரெக்டா எங்க அண்ணி உள்ள வந்துட்டாங்க. யாரு பிரியா? அதாங்க எங்க அண்ணி. அவங்களதான் சொல்றேன், நான் உங்க கூட பேசிட்டு சிரிச்சிட்டே இருந்தேன்ல, அது உங்களுக்கு கேட்டுருச்சு போல. டக்குன்னு கதவை திறந்துட்டு உள்ள வந்துட்டாங்க. நான் அவங்க கிட்டே எப்படியோ சொல்லி சமாளிச்சிட்டேன். என் ஃப்ரெண்டு கிட்ட தான் டவுட் கேட்டுட்டு இருந்தேன்னு சொன்னேன். நீ எதுக்கு மறைக்கிற பிரியா? உண்மையை சொல்ல வேண்டியதானே? என்னதான் லவ் பண்றேன்னு? ஐயோ, எங்க அண்ணிக்கு தெரிஞ்சா அவ்வளவுதாங்க. உடனே போய் எங்க அம்மாட்ட சொல்லிருவாங்க, எங்க அண்ணாட்டெல்லாம் சொல்லிருவாங்க. அப்புறம் நம்மளால பார்க்க முடியாது, பேசவும் முடியாது. எவ்வளவு நாள் தான் இப்படி நீ பயந்துட்டே இருக்க போற? நான் வேணா உங்க வீட்டுக்கு வந்து உன்னை பொண்ணு கேக்கட்டுமா? ஐயோ, இப்ப வேண்டாம், என்ன கொஞ்ச நாள் போகட்டும். ம், சரிங்க மேடம். ஏங்க அப்படி ஓரமா நிறுத்துங்க. ஏங்க? ஐயோ நிறுத்துங்க. லூசு, நான் உன்ன வீட்டு முன்னாடி போய் இறக்கி விடுறேன். வேண்டாம் வேண்டாம், யாராவது பார்த்துட்டா பிரச்சனை ஆயிடும். நீங்க அப்படி ஓரமா நிறுத்துங்க, நான் இறங்கி போயிடுறேன். இங்க இருந்து அவ்வளவு தூரம் நடந்து போவியா? அட்லீஸ்ட் தெரு முனையிலேயாச்சும் நிறுத்துறேன். ம், சரி சரி, தெரு முனையில நிறுத்துறேன்னு வீட்டுக்கிட்ட போயிடாதங்க. ஏன் இப்ப போனா என்ன? என்னைக்கு நல்ல தெரியதான் போகுது, அது இன்னைக்கே தெரியட்டுமே. வேண்டாம் வேண்டாம், தெரு முனை வந்த உடனே நிறுத்துங்க, நான் இறங்கி வீட்டுக்கு நடந்து போறேன். ம், சரிங்க மேடம். பேபி, எனக்கு எப்போ நாளைக்கு ஆகும்னு இருக்கு தெரியுமா? ஏன்? அப்போ தானே நாளைக்கு இதே மாதிரி உன்னை பைக்கில் கூட்டிகிட்டு போக முடியும். என்ன, 24 மணி நேரம் தான் இருக்கு, நாளைக்கு வந்துடும். சரி, காலையிலே வந்து உன்னை கூட்டிகிட்டு போட்டுமா? இதே இடத்துக்கு வந்து. வேண்டாம் வேண்டாம், காலையில் காலேஜ் பஸ் வரும், அதில் போயிடுவேன். அதை மிஸ் பண்ணால் அண்ணா கொண்டு போய் விடுவான். அண்ணனோட வேலையை எதுக்கு எடுக்கிற பேபி? அதான் உனக்காக நான் இருக்கேன்ல, நான் உன்ன தினமும் காலேஜில் கொண்டு போய் விடுறேன். வேண்டாம் வேண்டாம், டிராப் பண்றதுக்கு மட்டும் வந்தா போதும். ம், ஓகே பேபி, மிஸ் யூ, லவ் யூ, பாய். ம், பாய் பாய். ஏய் பிரியா, அண்ணி என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? யார் அவன் உன்னை கொண்டு வந்து இங்க டிராப் பண்ணிட்டு போறா? நீ தினமும் காலேஜ் பஸ்ல தானே வருவ? இது என்ன புதுசா இருக்கு பிரியா? இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. அண்ணி, நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன், நீங்க ஒன்னும் என்னோட அம்மா கிடையாது அண்ணி. சும்மா என்னை கேள்வி கேட்டுட்டு இருக்காதீங்க. இப்போ உன்னை வந்து விட்டுட்டு போனது யாரு? அது என் ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்டுனா வீட்டுக்கு கூட்டிட்டு வர வேண்டியதானே? எதுக்கு அவன் பயந்துட்டு இங்கேயே விட்டுட்டு போறான்? இது எனக்கு ஒன்றும் சரியா தெரியலையே. இவன் கூட தான் நேற்று ஃபோன்ல பேசிட்டு இருந்தியோ? இங்க பாருங்க அண்ணி, என்னோட பர்சனல் விஷயத்துலலாம் நீங்க தலையிடாதீங்க. என் ஃப்ரெண்டுக்கு ஏதோ அர்ஜென்ட் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இங்கேயே விட்டுட்டு போயிட்டான். இன்னொரு நாள் வேணா வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன், உட்காந்து பேசுங்க. இங்க பாரு பிரியா, நீ பண்றது எதுவுமே சரியில்லை. நான் இப்பவே போய் உங்க அண்ணா கிட்ட சொல்ல போறேன். சொல்லுங்க, நானும் எங்க அம்மா கிட்ட சொல்லலான்னு தான் இருக்கேன். நீங்க பண்றது எதுவுமே எனக்கு பிடிக்கல அண்ணி. நான் காலேஜ் படிக்கிறேன், என் இஷ்டத்துக்கு தான் நான் இருப்பேன். என்னை பத்தி எங்க வீட்டுல எல்லாருக்குமே தெரியும். சும்மா என்னை வந்து க்வெஸ்டின் பண்ணிட்டு இருக்காதிங்க. என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட எல்லாம் நான் பேசதான் செய்வேன். உங்க வேலையை பார்த்துட்டு நீங்க போங்க. என்ன இவ எதுவுமே புரிஞ்சுக்க மாட்டா, இப்படி பேசிட்டு போறா? இத நம்ம சூரியன் சொல்லாமா இல்ல வேண்டாமா? எப்படியே போறா, நம்மளுக்கு என்ன? இத அவர்கிட்ட சொன்னாலும் அவரும் நம்மளதான் திட்டுவாரு. யாருக்கிட்டயும் சொல்ல வேண்டாம். ஃபர்ஸ்ட் இவளை டிரா பண்ணிட்டு போறவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும். ஃப்ரெண்டா இல்ல பாய் ஃப்ரெண்ட்?
அதுக்கு அப்புறம் தான் இவளுக்கு இருக்கு.